ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு தாய் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். இது ஒரு பெஸ்ட் லவ் ஸ்டோரின்னு கூட சொல்லலாம். ஹீரோக்கு ஹீரோயினோட லேண்டு வேணும், அதனால் ஹீரோயினை லவ் பண்ணுற மாதிரி ஆக்ட் பண்ணுறாரு. கடைசியில் ஹீரோயினுக்கு தெரிஞ்சு போச்சு, இவன் நம்ம உண்மையாக லவ் பண்ணல, இவன் நம்மளோட நலத்துக்காக தான் நம்மளை லவ் பண்ணுறான்னு தெரிஞ்சு ஹீரோயின் ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிடுறாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோக்கே ஹீரோயின் மேலே லவ் வந்துடுது. சே, இவ்வளோ நல்லவளாக இருக்காளே, பண்ணுறது தப்புன்னு நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. எனக்கு லேண்டுலாம் வேணாம், நீ தான் வேணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றாரு. இப்போ ஹீரோயின் என்ன முடிவு எடுப்பாங்க அதை நம்ம இந்த ஸ்டோரியில பார்ப்போம். எபிசோட் ஸ்டார்டிங்ல ஒரு பாட்டிமா பஸ்ல தூங்கிட்டு இருக்கத தான் காட்டுறாங்க. அதே மாதிரி கீழே 2005 ஒரு பாஸ்ட் இயரை காட்டுறாங்க. பாட்டிமாக்கு பக்கத்துல ஒரு பொண்ணு குழந்தைய வச்சுட்டு படுத்துக்கிட்டு இருக்கா. திடீர்னு என்ன நினைச்சான்னு தெரியல, ரொம்பவே பயப்படுறா. பயந்து குழந்தைய பாட்டிமா கிட்ட கொடுத்துட்டு, எனக்கு ரெஷ்ரூம் வருது பாட்டிமா, கொஞ்சம் பார்த்துக்கோங்கன்ட்டு கொடுத்துட்டு கீழே இறங்கி ஓடிடுறா. கொஞ்சம் நேரம் பார்க்குறாங்க பாட்டிமா, அந்த பொண்ணு வர மாதிரி தெரியல. அப்புறம் சில ஆளுங்க வரானுங்க, ரவுடி மாதிரி இருக்கானுங்க. குழந்தையோட ஒரு லேடி இந்த பஸ்ஸில் ஏறினாளா அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் விசாரிக்கிறாங்க. நம்ம பாட்டிமாவுக்கு ஏதோ தப்பாக படுது. ஒருவேளை இந்த குழந்தைய தான் தேடி வரானுங்களோ அப்படின்னு சந்தேகத்தில் பெட்ஷீட்டால் குழந்தைய மூடிட்டு பாட்டிமா தூங்குற மாதிரி ஆக்ட் பண்ணுறாங்க. அவனுங்களும் வந்து பார்க்குறானுங்க, இது ஏதோ ஒரு பாட்டி படுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு அவனுங்களும் கண்டுக்கல. பார்த்துட்டு எனக்கு நண்டு போயிடுறானுங்க. ஒரு வழியாக பாட்டிமாவும் குழந்தையும் தப்பிச்சிட்றாங்க. பாட்டிமாவுக்கும் அவங்க அம்மா எங்கே போனாங்கன்னே தெரியல. இந்த குழந்தை என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்படியே அந்த சீனும் அங்கே கட் ஆகுது. இப்போ அந்த குழந்தை அப்படியே வளர்ந்த மாதிரி காட்டுறாங்க. இவங்க தாங்க நம்ம ட்ராமாவோட ஹீரோயின், நல்லாவே வளர்ந்துட்டாங்க. இப்போது 2023 அப்படின்ற இயரையும் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் பார்ட் டைம் ஜாப்பாக நிறைய வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா பாவம் பாட்டிமா, அவங்க கஷ்டப்படுறாங்க. நம்ம காலேஜ் சேர பணம் இல்லை, ஸோ நம்ம பார்ட் டைம் ஜாப் பார்க்கலான்ட்டு நிறையவே பார்ட் டைம் ஜாப் பார்க்குறாங்க. ரெஸ்டாரண்ட்டில் வேலை செய்வாங்க, ஃபுட் டெலிவரி பண்ணுவாங்க, இந்த மாதிரி நிறைய ஜாப் பார்த்துட்டே இருப்பாங்க. ஒரு நாள் ஃபுட் டெலிவரி பண்ணும் போது ஒரு பையன் அந்த சைடு கிராஸ் பண்ணுறான். அவனை பார்த்துக்கிட்டே போகிறாங்க. அவர் வேறு யாரும் இல்லை, நம்ம படத்தோட ஹீரோ அவர் தான். அப்படியே கிராஸ் பண்ணும் போது ரெண்டு பேரும் பார்க்குற மாதிரி இருக்குது, ஆனால் பார்க்காத மாதிரியும் இருக்குது. இவர் தாங்க நம்ம ட்ராமாவோட ஹீரோ. இவருக்கு ஒரு ரெசார்ட் கட்டணும்ட்டு ரொம்ப நாளாக ஆசை. அதை ஆனால் அப்பா கிட்டே சொன்னால் அப்பா வேணான்றாரு. அதனால் இவர் வீட்டை விட்டே வந்துட்டுருப்பாரு. இப்போ அந்த ரெசார்ட்டுக்கு தான் நிலத்தை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்காரு. நிறைய இடத்துல அட்வர்டைஸ்மெண்ட் போட்டிருக்காரு. இப்போது அந்த ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. அவங்க அப்பா, இங்கே பார், நான் சொல்கிற கம்பெனியில் தான் நீ ஒர்க் பண்ணணும், நான் சொல்கிற கோர்ஸை தான் நீ படிக்கணும், அப்போ தான் நீ என் புள்ள அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ கேட்குற மாதிரி இல்லை, இல்லைப்பா எனக்கு அந்த கம்பெனியில் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதே மாதிரி நீங்கள் சொல்கிற கோர்ஸையும் நான் படிக்க மாட்டேன், அதில் எனக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது, லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ண போகிறேன், அதில் தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்பா கேட்குற மாதிரி இல்லை, நீ என் பிள்ளையாக இருந்தால் அந்த வீட்டில் இரு, இல்லைனா அந்த வீட்டை விட்டு போயிடுன்னு சொல்ல நம்ம ஹீரோவும் கிளம்பி அங்கேருந்து வந்துக்கிட்டு இருப்பாரு. அதை தான் இப்போ நினச்சி பார்த்துக்கிட்டு என்ன தான் பண்ண போகிறோன்னு தெரியல, வீட்டை விட்டு கிளம்பி வந்துட்டோம், லேண்டும் கிடைக்க மாட்டேது, லேண்டு கிடச்சா தானே நான் ரெசார்ட் கட்டுறது அப்படின்ட்டு யோசிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்காரு. இப்போ ஹீரோயின் எல்லா ஃபுட்டையும் டெலிவரி பண்ணிட்டு வந்து ரெஸ்டாரண்ட்டில் பிளேட்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. அப்போது நம்ம ரெஸ்டாரண்ட் ஓனர் வராங்க. போதுமா, டைம் அதிகமாகவே வேலை பார்த்துட்டேன், இன்னும் உனக்கான காசுன்றாங்க. ஹீரோயினும் தேங்க்யூன்றாருங்க. இப்போ வேகமாக வீட்டுக்கு ஓடுறாங்க. எங்கே போகிறாங்கன்னா பாட்டிமாவை பார்க்க தான். பாட்டிமாவுக்கு பாவம் சுகர் இருக்குது, எந்த டேப்லெட் போடுறதுன்னு தெரியவே இல்லை. டைமுக்கு டேப்லெட் போடலன்னா பாட்டிமாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும். ஹீரோயின் வேகமாக ஓடி வராங்க. பாட்டிமா டேப்லெட் போட்டிங்களா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. ஏய், இந்த டேப்லெட்னே தெரிலடி, எந்த டேப்லெட்டு நீயே எடுத்துக்கொடுன்னு சொல்ல நம்ம ஹீரோயினும் இதோ இருக்கு பாருங்க, 1 செகண்டில் எடுத்துட்டேன், இந்த போட்டுக்கோங்க அப்படின்னு கொடுக்குறாங்க. அப்போ வீட்டுக்கு வெளியில் 4 ரவுடி பசங்க வந்து சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. ஏவன்டாவன் நம்ம வீட்டு முன்னாடி அப்படின்ட்டு ஹீரோயின் போவாங்கன்னு பார்த்தா பாட்டிமா வராங்க. டே, ஏவன்டாவன் வந்து இங்கே கத்திக்கிட்டு இருக்கிறது என்ன, வயசானவங்கன்னா பயந்துருவோமா அப்படி இப்படின்னா நம்ம ஹீரோயினே பயந்துட்டாங்க. என்ன பாட்டிமா இவ்வளோ ஐபிச்சில் கத்துறாங்க, சரி நம்மளும் கத்துவோம் அப்படின்ட்டு இப்போ ஹீரோயினும் கத்துறாங்க. என்னடா உங்களுக்கு பிரச்சனைன்னு ஹீரோயின் கேட்க அந்த ஆள், எத்தனை வாட்டிமா உங்களுக்கு சொல்கிறத, இந்த நிலம் எங்களுக்கு வேணும், இந்த வீட்டுக்காக நான் உங்களுக்காக 12 மில்லியன் கொடுக்குறேன். முதல்ல 10 மில்லியன் பேசியிருந்தோம், இப்போ 12 மில்லியன் ஒன்று. நம்ம ஹீரோயினா, நீ 50 மில்லியன் கொடுத்தாலும் எனக்கு வேணாடா, இது எங்கள் பாட்டியோட வீடு, அவங்க ஞாபகார்த்தமாக அந்த வீட்டை அவங்க வச்சுருக்காங்க, கொடுக்குற மாதிரி இல்லை, நீங்கேருந்து கிளம்புன்னா அவன் கேட்குற மாதிரி இல்லை, போட்டு அடிடா அந்த பொண்ணுன்னா நம்ம ஹீரோயின் சாமையாக ஃபைட் பண்ணுறாங்க. தொடப்பத்தை வச்சு மண்டையிலே டொப்பு டொப்புன்னு போடுறாங்க.
பாட்டிமாவும் நம்மளும் ஏதாவது பண்ணுமே அப்படின்ட்டு ஒரு பெரிய கல் இருக்குது, அது தூக்கின்னு வந்து அடிக்கலான்னு பார்க்குறாங்க. நான் ஓல்டாக இருந்தாலும் ஸ்டெடியாக இருப்பேன்டான்னு பாட்டிமா தூக்கிட்டு வந்து மணக்கட்டை எடுத்து அடிக்கலான்னு பார்க்க, ஐயோ பாட்டி என்னை விட்டுறேன்ட்டு அவன் கத்துறான். சரி பயந்தாங்கோலிங்க, பாவம் வச்சு விட்டுறேன், என் பொண்ணை விட சொல்கிறா அப்படின்றாங்க. நம்ம ஹீரோயினும் செமையாக ஃபைட் பண்ணுறாங்க, மாண்டையை பிடிச்சி உழுக்கு உழுக்கு உழுக்கு, எம்மா எங்கம்மா நீ கராத்தே கிட்டு மாதிரி சொண்டை போட்டுட்ருக்க அப்படின்ட்டு ஒரு வழியாக சரி இப்போ போகிறோம் அப்புறமா வந்துடுவோம் அப்படின்ட்டு அவனுங்களும் கொஞ்சம் பயந்து ஓடிடுறானுங்க. பாட்டிம்மா செம்மையாக ஃபைட் பண்ணி செம்மையாக டயர்டாயிட்டாங்க, ஏம்மா முடியல இது பொழிக்குது அப்படின்னு கீழே உட்காந்துக்கிறாங்க. பாட்டி செம்மையாக சண்டை போட்ட பாட்டி அப்படின்னு நம்ம ஹீரோயினும் சொல்லிட்டு டேப்லெட் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க. டேப்லெட்டை போடு டேப்லெட்டை போடு, நான் போய் ரெஸ்டாரண்ட்டுக்கு வேறு ரெடி ஆகணுன்ட்டு இப்போ ஹீரோயின் வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு ரெடி ஆகுறாங்க. நைட் ரெஸ்டாரண்ட், அதாவது கிட்டத்தட்ட அது ஒரு பார் மாதிரி தான், அங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நைட் டைமில். பாட்டிம்மா சமத்தா இருக்கணும், நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு பாட்டிக்கு கிஸ் கொடுத்துட்டு பாய் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. பாட்டிமாக்கும் இவ்வளோ ஒரே ஒரு சந்தோஷம், நம்ம ஹீரோயின் தான் பாட்டிக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு பேத்தி. இப்போ ரெஸ்டாரண்ட்லாம் காட்டுறாங்க, நம்ம ஹீரோயின் இங்கே தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அங்கே தான் நம்ம ஹீரோவும் உட்காந்து ஃபுல்லாக குடிச்சிக்கிட்டு இருக்காரு. ஐஸ் டப்பா காலி ஆயிடுச்சா, ஐஸ் பேக் வேணும்ன்ட்டு இப்போ வந்து அங்கே ஒர்க் பண்ணுற ஒரு லேடியை கூப்பிடுறாரு. அது நம்ம வேறு யாரும் இல்லை, நம்ம ஹீரோயின் தான் அங்கே போகிறாங்க. என்ன சார் வேணும், என்ன ஆர்டரு சொல்லுங்கள் அப்படின்னும் போது ஹீரோயினை நம்ம ஹீரோ பார்க்குறாரு. ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோவும் ஹீரோயினும் மீட் பண்ணிக்கிறாங்க. எனக்கு ஒரு ஐஸ் பேக் மட்டும் கொண்டு வாங்க அப்படின்னோடனே ஹீரோயினும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஐஸ் பேக்கும் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு நம்ம ஹீரோயின் ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோ கிட்டே பேசுகிறாங்க. நீங்கள் இங்கே புதுசாக இருக்கீங்களே, நீங்கள் என்ன பண்ண வந்திருக்கீங்க இங்கேன்னு கேட்க, இங்கே நான் ஒரு லேண்டை இன்வெஸ்ட் பண்ணி அதில் ரெசார்ட் கட்டலான்னு பார்த்துட்ருக்கேன், அதுக்கு தான் சில லேண்ட்ஸ் எல்லாம் பார்க்க வந்திருக்கேன் அப்படின்ட்டு ஹீரோ சொல்கிறாரு. ஹீரோயின் யார் என்னன்னே தெரியல, ஆனால் ஆல் தி பெஸ்ட் அப்படின்ட்டு ஹீரோயினும் சொல்கிறாங்க. ஹீரோக்கு அது பிடிச்சிருக்கு, சிரிச்சுக்கிட்டே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்படி இங்கே ஃபர்ஸ்ட் மீட் அப் நடந்துக்கிட்டு இருக்கும் போது நாளை ரவுடி பசங்க நம்ம ஹீரோயின் கிட்டே கலாட்டம் பண்ணுறாங்க. என்ன என்ன பண்ணுற நீங்கள், வேலை செய்யறியா, எங்கள் கூட கொஞ்ச நேரம் உட்காந்து குடிச்சிட்டு வேலை செய்ய அப்படின்னு சொல்ல ஹீரோ எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஹீரோயின் சொல்கிறாங்க, எனக்கு நீ ஒரு 1 மில்லியன் கொடு, நான் உன் கூட சேர்ந்து குடிக்கிறேன் அப்படின்னோடனே, இவ்வளோ காஸ்ட்லியா நீ, உனக்கு இவ்வளவோ கொடுக்கணுமா அப்படின்னு நம்ம ஹீரோயினுக்கு செம்ம காண்டாயிடுது. போத கையை விடுறா அப்படின்னு அவனுங்க கம்முன்னு இல்லை, ஏதோ சண்டை போடுற மாதிரியே பேசுகிறானுங்க. இது வேலைக்காகாதுன்ட்டு செம்ம ஃபைட் அங்கே நடக்குது. பாட்டில்லாம் எடுத்து மண்டையை உடைக்கிறாங்க. நம்ம ஹீரோவா வாயை பொழந்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காரு. இன்றைய இந்த பொண்ணு செம்மையாக ஃபைட் பண்ணுறா அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் விடுற மாதிரி இல்லை, போட்டு புரட்டி எடுக்கிறாங்க. அப்போ திடீர்னு ஹீரோயின் ஃபெல்லாக அப்படியே போய் ஹீரோ மேலே விழ ஹீரோ அப்படியே தாங்கி பிடிக்கிறாங்க. அங்கே ஒரு ரொமான்ஸ் சீன் வச்சுருக்காங்க நம்ம டேரக்டர். அப்படியே ரெண்டு பேரும் கண்ணும் கண்ணும் நோக்கிய மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்க, சரி போதும் ஃபைட்டுக்கு வாங்க அப்படின்ட்டு அந்த வில்லன் கேரக்டர் நம்ம ஹீரோயினை பிடிச்சிருக்க ஹீரோக்கு சமக்கம் வந்துடுது. இப்போ ஹீரோ போட்டு செம்மையாக அடிக்க ஹீரோ மண்டையிலே அவன் அடிச்சிட்றான். பாவம் நம்ம ஹீரோக்கு மண்டை கொஞ்சம் காயமாயிடுது. நம்ம ஹீரோ மேலேயே கையை வச்சிட்டானான்னு ஹீரோனுக்கு கோவம் வந்து ஹீரோயின் அங்கே சண்டை போட ஒரு வழியாக ஓனர் வந்துட்டார். ரெஸ்டாரண்ட் ஓனர், நிறுத்துங்கடா சுட்டுதள்ளிடுவேன் பாய பிள்ளைகளா, ஓடுங்க அப்படின்ட்டுறாங்க. ஒரு வழியாக அந்த சண்டை அப்படியே ஸ்மூத்தாக முடியுது. ஹீரோயினை பார்த்து, அம்மா நீ இன்னைக்கு போதும் வேலை செஞ்சது, நீ கிளம்ப நாளைக்கு வர அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி நம்ம ஹீரோயினும் அங்கேருந்து கிளம்புறாங்க. ஆனால் அந்த ரவுடி பசங்க போகிற மாதிரி இல்லை, ஹீரோயின் வருவாங்கன்ட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. கரெக்டாக ஹீரோயின் பைக்கை எடுத்துகிட்டு போகலான்னு நினைக்கும் போது அந்த ரவுடி பசங்க ஹீரோயினை பிடிச்சி தர தர தரன்னு காருக்கு இழுத்துட்டு போகிறானுங்க. ஹீரோவா மண்டை ஃபுல்லாக ரத்தம், சட்டை ஃபுல்லாக ரத்தம், என்ன ஏன் பண்ணுறது அப்படின்னு நடந்து வந்துட்டு இருக்கும் போது ஹீரோயின் இங்கே கஷ்டப்படுறதுக்கு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஐயோ இந்த பொண்ணை பிடிச்சிட்டு போகிறானுங்களே, இவனுங்களை ஃபாலோ பண்ணோன்ட்டு அங்கே ஒரு பெரிய சேஸிங்கே நடக்குது. ஒரு வழியாக சேஸ் பண்ணி அந்த நம்ம ஹீரோயின் காரை பிடிச்சிடுறாரு நம்ம ஹீரோ. இவனுங்களை அடிக்கலான்னு போகும்போது கரெக்டாக டைமுக்கு போலீஸ் வந்துடுறாங்க. போலீஸ் கிட்ட ஹீரோயின் நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. இவனுங்க தான் காரணம், இவனுங்க என்னை கடத்திட்டு போக பார்க்குறானுங்கன்னு. ஆனால் அவனுங்க சொல்கிறானுங்க, இல்லை இந்த பொண்ணு ஒரு சரியான குடிகாரி, அதுக்கான ப்ரூஃப் என்கிட்ட இருக்குது அப்படின்ட்டு ஹீரோயின் பாரில் பேசினதை ரெக்கார்ட் பண்ணி வச்சு போட்டு காட்டுவான் நம்ம போலீஸ்காரங்களுக்கு. போலீஸ்காரங்களும் அதை நம்பிடுவாங்க. என்னம்மா நீ ரொம்ப குடிப்பியா அப்படின்னு கேட்க ஹீரோயினுக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரியல, ஏன்னா அவங்கக்கிட்ட எந்த விடுன்ஸும் இல்லை. ஸோ அதனால் அவங்க கேஸ் கொடுக்கல, நான் இந்த கேஸு கொடுக்க விரும்பலை, நான் போகிறேன் வீட்டுக்குன்னு போலீஸும் சரி கிளம்புங்க கிளம்புங்க எல்லாம் அவங்கவுங்க வீட்டுக்கு போங்கன்ட்டு அப்படியே அந்த ஸ்மூத்தாக அங்கே முடிச்சு விடுறாங்க. ஆனால் ஹீரோயினுக்கு செம்ம காண்டு, இந்த வில்லனுங்க வேறு யாரும் இல்லை, லேண்டுக்காக வந்திருப்பானுங்கள்ல காலையில் அவனுங்க தான். ஏ லேண்டை கொடுக்க போகிறதில்லல்ல, உன்னை இப்படி தாண்டி டார்ச்சர் பண்ணுவேன்ட்டு அவன் சொல்லிட்டு போவான். நம்ம ஹீரோக்கா யார் இவனுங்க எப்படி பண்ணுறானுங்க, நம்ம ஹீரோயினுக்கு செம்ம கோம் வந்துடுது. ஹீரோவும் சரி கம்முன்னு இருங்க பரவாயில்ல பார்த்துக்கலான்னும் போது தலை செம்மையாக வலிக்குது நம்ம ஹீரோக்கு. ஐயோ உங்களுக்கு என்ன இவ்வளோ ரத்தம் வருது,
நீங்கள் முதல்ல ஹாஸ்பிட்டல் போங்கன்னு ஹீரோயின் சொல்ல, இல்லை இல்லை நீங்கள் முதல்ல வீட்டுக்கு வாங்க, ஏன் உங்கள் வீடு எங்கே இருக்குது நானே ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயினும், இல்லைங்க உங்களுக்கு ரொம்ப அதிகமாக ரத்தம் வருதே, இல்லை பரவாயில்ல நான் என்னை மேனேஜ் பண்ணிக்கிறேன், நான் உங்களை ஃபர்ஸ்ட்டு நான் உங்களை வீட்டில் ட்ராப் பண்ணிடுறேன்னும் போது, அப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க, நீங்களும் எங்கள் வீட்டுக்கு வாங்க நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி விடுறேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு, இவர் ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்காளேன்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அப்படியே சிரிக்கிறாரு. சரிண்டு இப்போ ரெண்டு பேரும் காரில் ஏறி வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனால் இருட்டாக இருக்குது, ஹீரோயின் லைட்டு போட்டு பாட்டியமா ஆன்றாங்க. நம்ம ஹீரோக்கா பயமாக இருக்குது, என்ன இருட்டு வீட்டில் கூட்டிகிட்டு வந்து பாட்டிமான்றாங்க, ஒருவேளை ஆவி ஏதாவது இருக்குமோன்ட்டு ஹீரோ பயப்படுறாரு. என்னங்க ஏதாவது ஆவி ஏதாவது இருக்கா அப்படின்னும் போது, கரெக்டு எங்கள் பாட்டியோட ஆவி அப்படின்னு நம்ம ஹீரோயினும் சொல்ல பயந்துடுறாங்க. பாவம் நம்ம ஹீரோ, பாட்டிமா வேறு வந்து நிற்க, ஐயோ இவன் ஒரிஜினலாக டூப்ளிகேட்டான்னு தெரியலையே, ஆ வணக்கம் வணக்கம் அப்படின்றாங்க. என்னப்பா என்னாச்சு மண்டை ஃபுல்லாக ரத்தம் வருதே அப்படின்னும் போது நம்ம ஹீரோயினும் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. கண்டிப்பாக நீ ஃபஸ்ட் எய்ட் பண்ணிக்கினே ஆகணும்ப்பா, இரு நான் ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் கொண்டு வரேன்ட்டு பாட்டிமாவும் ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து குத்துட்டு போகிறாங்க. ஹீரோக்கு இப்போ தான் மூச்சே வருது, ஓ அவங்க பேய் இல்லை போல அப்படின்ட்டு. ஹீரோயின் வேற, காட்டுங்க உங்கள் மண்டையில் வர ரத்தத்தை நான் பார்க்குறேன் அப்படின்ட்டு மண்டையை எடுத்துகிட்டு வந்து காட்டுங்க அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோக்கா ஒரே ஷை மூமெண்ட்டு, என்ன இந்த பொண்ணு திடீர்னு நம்ம மண்டை மேலே கையை வச்சுட்டா அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது, பாட்டிமா இந்தாங்க ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸு, சரி நீங்கள் ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் பண்ணிக்கிட்டு இருங்க, நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண விரும்பலன்னு பாட்டிமா அப்படியே நைஸாக நழுவிட, போகிற போக்கில் தம்பி நீ இங்கே தங்கிடு நைட்டு, நாளைக்கு காலைல போய்க்கலான்னு சொல்ல ஹீரோயினும் ஹீரோவும் ஒருத்தர் முடிஞ்சு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க, என்னது நைட் ஸ்டேவா அப்படின்னு பார்த்துக்கிட்டு அப்படியே இந்த எபிசோடையும் முடிச்சிடுறாங்க. பாட்டிமா நல்ல வேலையை பார்த்துட்டு போயிருக்காங்க. இப்போ ஹீரோயினுக்கும் ஹீரோக்கோ கொஞ்சம் கொஞ்சமாக லவ் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்த எபிசோடில் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.